இங்க நிறைய கோயில் இருக்கு. நீங்க எந்த கோயில்னு சொன்னா அங்க போய்ட்டு வரலாம். கோகுல், கோயிலுக்கு போறதுன்னு முடிவாயிடுச்சு. அது எந்த கோயிலா இருந்தா என்ன? எல்லா கோயிலும் ஒண்ணுதான், எல்லா சாமியும் ஒண்ணுதான். கடவுளோட பெயர்களும் உருவங்களும் தான் மாறி மாறி இருக்கும். ஆனா எல்லா மதமும் கடைசியா சொல்ற வார்த்தை ஆண்டவன், கடவுள், இறைவன், தேவன், தெய்வம், சாமின்னு தான். வார்த்தைகள் தான் வேற வேற, ஆனா அர்த்தம் ஒண்ணுதான். அடேங்க அப்பா, என்ன மேம் முத்து முத்தா வார்த்தைங்க சொல்றீங்க? அப்படியே இதெல்லாம் கோயில் கல்வெட்டுல எழுதிடலாம் போல இருக்க. யூ ஆர் ஆல்வேஸ் 100% ரைட் கோகுல். மேம், உங்க பாராட்ட கேக்குறதை விட இங்க இருந்து போறதே நல்லது. இது 1000% ரைட் கோகுல். ஓ சாரி சாரி மேம். கிளம்பலாமா? ஆ போலாம் வாங்க. மேம் சொல்லுங்க. பக்கத்துல கோயில் ஏதாவது இருக்கும்ல? என்ன மேடம் இப்படி கேட்டிங்க? நம்ம நாட்டுல மட்டும்தான் தெருவுக்கு தெரு கோயிலா இருக்கு. என்ன கோகுல், நம்ம நாட்டுல தான் ஏதோ அதிகமா கோயில் இருக்குன்னு கிண்டல் பண்ற மாதிரி பேசுறீங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், நான் ஏதோ சும்மா. கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்க வேண்டான்னு ஒரு பழமொழியே இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியும் மேம், தெரியும், நல்லாவே தெரியும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க கோகுல். என்ன மேம்? கோயில் இருந்து சாமின்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் மக்களுக்கு பயமும் இருக்கு, கூடவே பக்தியும் இருக்கு. இந்த பயமும் பக்தியும் இருக்கிறதுனாலதான் காலங்கள் மாறினாலும் நம்ம நாட்டோட பாரம்பரியம், பண்பாடுகள், கட்டுப்பாடான கலாச்சாரங்கள் எல்லாமே மாறாம இருக்கு. ஓ மேம், நான் ஏதோ கேஷுவலா சொன்னேன், நீங்க தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. கோயில்கள் நம்ம நாட்டோட முக்கிய அம்சம், அத பாக்கதான வெள்ளக்காரங்களே நம்ம நாட்டுக்கு வராங்க. எஸ், அதுதான் உண்மை. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. கோயில் 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 பக்கத்துல எங்க இருக்கு?
சாயமே அக்கா, இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்க்கா. நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேண்டது வேண்டபடி நடக்குமாமே. ஆமாக்கா, இந்த சாமி இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு ஒரு விஷயம் சொல்ற கேல. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட வீட்டு பத்திரம் தொலைஞ்சு போச்சுக்கா. இந்த சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிட்ட அடுத்த நாளே அந்த பத்திரம் திரும்ப கிடைச்சிருச்சுக்கா. அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவில்க்கா இது. அப்படியா? அதனாலதான் வெளியூர்ல இருந்து எல்லாம் வராங்களா? ஆமாக்கா. அப்பனே ஈஸ்வரா. சரி வாங்க, பிரகாரத்தை சுத்தமா பாப்போம். மகளை நான் சீக்கிரமா கொண்டு வந்து சேர்த்திருப்பான் கிட்ட எங்கேயாவது கோயில் கண்டிப்பா இருக்கும் மேம். கோயில் வந்துருச்சு. டிரைவர், கோயில் பக்கத்துல போய் வண்டியை நிறுத்துங்க. சரி மேடம். ய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. ஈசான்ய சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் ப்ரஹ்மாதிபதிர் ப்ரஹ்மணோதிபதிர் ப்ரஹ்ம ஆசிவோ மே அஸ்து சதாசிவோ. பூரணி ராஜனோ தரிசியாமே, நீராஜனன் ராஜமணியம் சமர்ப்பயாமே.
ஒர்க்ல எப்படி இன்வால்வ்மென்ட்டா இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க பக்தியில ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா இருக்கீங்க கோகுல் செய்யற தொழிலே தெய்வம்னு பெரியவங்க முன்னாடியே சொல்லிருக்காங்க நாம அத ஃபாலோ பண்றோம் அவ்ளோதான் எஸ் யூ ஆர் 200% ரைட் ராஜாதி ராஜாஜ பிரசக்கே சாகினே ஏ நமோ வஜம்மை மேம் வாங்க மேம் நேரா போய் சாமிய பாப்போம் பூஜை நடந்துட்டு இருக்கு महारुद्रायते नमो नमः एकहारति कर्पूर नीराजनौ दर्शयामि त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकं वन्दनात् मृत्योर्मूर्च्छि यमामृतात् यो वेदां ब्रह्मणो वेदामृतेनां मृतां पुरीं तस्मै ब्रह्मजद्ब्रह्म आयुष्कीर्तिं प्रजां ददुः वित्तबलप्रसादसिद्धिरस्तु मनोवाञ्छितबलसिद्धिरस्तु
சீக்கிரமா என் மகளை நான் பார்க்கணும். அனுகிரகம் பண்ணு. பிள்ளையார வந்து இப்படி இப்படி தோப்புக்கு நம்ம போட்டு கும்பிடணும். பரவாயில்ல கோகுல், நீங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இவரை கும்பிட்டா புத்தி கொடுப்பாரு. ஓ, அப்போ சித்தியை யார் கொடுப்பாரு? இல்ல மேம், சித்தி புத்தின்னு இவருக்கு ரெண்டு துணைவியாருன்னு புக்ல படிச்சிருக்கேன், அதான் சொன்னேன். கோகுல், நான் சொன்னது இந்த மண்டைக்குள்ள இருக்கிற புத்திய, இந்த மண்டைக்குள்ள இல்லாத புத்திய. மேம் சரிங்க மேம், நான் கும்பிட்டுக்கிறேன். சாமி புத்திய கொடுப்பா. முருகா, என் மகளை சீக்கிரம் பார்க்கணும். என் மகளை நான் சீக்கிரமா பார்க்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் சாமி. என் மகளை நான் சீக்கிரமா பார்க்கணும். மலர், மலர், உன்னதான் நில்லு மலர், நில்லு மலர்.